ஹாய் பியூட்டிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அழகிய தமிழ் மகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அஃபோர்டபுளான பிளானர் அன்பாக்சிங் தான். நிறைய பேர் கேட்டிருந்தது அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து ஒரு பிளானர் சொல்லுங்கள் அப்படின்னு. ஃபேக்டர் நோட்ஸ்லேருந்து இந்த பிளானர் தான் நான் இன்றைக்கி உங்களோட அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். 399 ரூபா ப்ளஸ் கூப்பன் வந்து ஒரு 7% இருந்துச்சு. ஸோ 360 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துச்சு. அப்படி இல்லை, கூப்பன் இல்லாட்டியுமே 399 ரூபா மட்டும்தான். அந்த 399 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு பிளானர். ஸோ இந்த பிளானரை ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃப்ளிப் த்ரூவாக தான் எனக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பேஜ் இருக்குது. நீங்கள் இந்த எம்டி பேஜஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் வந்து திஸ் பிளானர் பிலாங்ஸ் டு அந்த மாதிரி ஒரு நார்மல் நம்மளோட நேம் எழுதிக்கிற மாதிரி ஒரு இது. இது வந்து ஒரு அன்டேட்டட் பிளானர், நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் மை டாப் 5 கோல்ஸ் ஆஃப் த இயர் கோல் செட்டிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும், நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 கோல்ஸ் உங்களுக்கு இருக்குது, விஷன் போர்டு, அப்புறம் மைண்ட் மேப்பிங் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிற மாதிரியான ஒரு பேஜ், அப்புறம் டேஸ் டு ரிமெம்பர், இன்றைக்கி பர்த்டே இல்லை இன்றைக்கி ஏதாவது நல்லதாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏர்லி பேஜ் இருக்குது உங்களுக்கு. இது வந்து செல்ஃப் லவ் பிளான்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பாடியை, நம்மளோட மைண்டை, ஒர்க் ரிலேட்டட் ஒர்க் ரிலேஷன்ஸ்க்கு, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குன்னு 4 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு அவ்வளோ செக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான, மைண்ட்ஃபுல்லான ஒரு செக்ஷனாக இருக்குது. அண்ட் ஐ மீ மை செல்ஃப்னு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் செல்ஃபில் வந்து நம்மளே செல்ஃப் ஜேர்னல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு 5 பேஜ் 4 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீல் பிளான், மீல் பிளான்லாம் வந்து ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது. ஹோல் பிளானருக்கும் ஒரு பேஜ் தான் இருக்குது. அண்ட் மார்னிங் ஈவினிங் ரொட்டீன் வந்து கொடுத்துருக்காங்க. மை ஐடியல் வீக் அப்படிங்கிறது, இது எல்லாமே ஒரு பேஜ் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, இந்த இதை நீங்கள் மெயின் பிளானராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை பென்சிலில் எழுதிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்ஜெட் பிளான், அப்புறம் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் லிஸ்ட், அப்புறம் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 12 பேஜ் கொடுத்துருக்காங்க. பர் மந்த்துக்கு ஒன்று 12 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அது வந்து உங்களுக்கு அந்த 12 பேஜ் வந்துடும். அப்புறம் மந்த்லி கேலண்டர் கொடுத்துருக்காங்க. இது அன்டேட்டட் பிளானர், நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மந்தில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு, அப்புறம் சைடில் நோட்ஸுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் 12 பேஜ் தொடர்ந்து வந்துடுது. 12 மாதத்துக்கான மந்த்லி பேஜ் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டே வந்துடுது. அதுக்கப்புறம் வீக்லி வந்து டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பிளானரில். ஸோ அந்த மாதிரி டேஷ்போர்ட் லேஅவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீக்லி டாப் 3 ப்ரையாரிட்டிஸ் மட்டும் நீங்கள் அந்தந்த டேட்ஸில் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டாப் 3 இந்த சைடு எழுதிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு திங்ஸ் டு ரிமெம்பர், அந்த வீக்கோட ஒரு ஓவரால் மாதிரி, ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு இந்த சைடு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் டு ரிமெம்பர், ஹேபிட் ட்ராக்கர் வீக்லியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் ப்ரையாரிட்டிஸ் அந்த வீக்கில் என்னெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு செக்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட் செக்ஷன் யூஸ்வலாக நோட் செக்ஷன் அழிச்சிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கி நோட் ஓட்டிட்டு டு டூ லிஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்மளோட அந்த ஒரு இயருக்கான ஃபுல் வீக்லி பேஜஸும் உங்களுக்கு இந்த மாதிரி வரிசையாக வந்துடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதுதான் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இது வந்து நான் என்னோடய பொட்டிக் பிளானராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலெலாம் நான் வாங்கவே இல்லை. புக்ஸ் டு ரீட், அப்புறம் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு, பிளேசஸ் டு விசிட், பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ மூவிஸ் டு வாட்ச் 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்டிக்கர் புக் இருந்துச்சுன்னா மட்டும் போதும், இல்லை கலர் பென்சில் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து இதை கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். விஷ் லிஸ்ட்டில் என்ன வேணும், எப்போ வாங்கணும், அதோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை பற்றி, அதை எப்போ வாங்கணும், என்ன மாதிரிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம யார்கிட்டேருந்தாவது ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், ஒரு புக்கே வாங்கியிருக்கோம், இல்லை நம்ம யாருக்காவது கொடுத்துருக்கோன்னா அதுக்கும் தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் வேறு எந்த பிளானர்லேயும் பார்த்ததில்ல. அடுத்து ஐடென்டி கார்டு, நம்மளோட கார்ட்ஸோட நம்பர்ஸ், அதாவது நம்மளோட ஐடி ப்ரூஃப்ஸோட நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த் இண்டெக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளையன்சஸ், இப்போ நீங்கள் வாங்குறதா இருக்கலாம், இல்லை இப்போ வந்து இன்சூரன்ஸ் வரணும், இல்லை வந்து நமக்கு வந்து வாரண்டி முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான எல்லா பேஜஸும் இருக்குது. ஆனுவல் வெக்கேஷன் பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதில் போகிறோம், எங்கே போகிறோம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு 2-3 ஸ்லிப் வந்து அதுக்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனுவல் வெக்கேஷன், 2 வெக்கேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாட் கிரிட் பேஜஸ் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது இல்லாமல் எனக்கு வேணும், இப்போ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை வெயிட் லாஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்த் ஜேர்னி வேறு ஏதாவது இருக்குன்னா அதுக்கெல்லாம் இந்த பேஜஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாங்குற ஐடியா, அதாவது நான் உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுங்கிறதுக்காக இருந்தேன், மற்றபடி நான் இதை யூஸ் பண்ணுங்கிற ஐடியாவில் இல்லை. பட் இப்போ வந்ததுக்கப்புறம், இதை பார்த்ததுக்கப்புறம், அண்ட் பேப்பர் குவாலிட்டி 100 GSM இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் தெளிவாக போடலை டிஸ்கிரிப்ஷனில், பட் குவாலிட்டி வாஸ் மோர் தென் 100 GSM அப்படிங்கிற மாதிரி 100 GSM பேப்பராக தான் இருக்குது. 3 ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒரு பேக் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 3 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கிறதுக்கு, இங்கே வந்து மந்த்லி எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு புக் மார்க் ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி, இதோட அந்த லேஅவுட்லாம் ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம், இதை வந்து நான் என்னோடய பிஸ்னஸ் பிளானராக, என்னோட பொட்டிக் பிளானராக நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான, ஆனால் அதே சமயத்தில் ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கிற பிளானர். 399ங்கிறது ஒரு இதுக்கு வந்து மோர் தென் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 599, 699, 799 வரைக்கும் கூட இந்த மாதிரி பிளானர் வந்து தாராளமாக ஒர்த்துன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஒரு கிவ்வே போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிவ்வேயில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிவ்வே வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளானர் கிவ்வே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.